வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் டெக்னீசியம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்னீசியம் அப்படிங்கற எலிமெண்ட் இயற்கையா கிடைக்கிறது கிடையாது. இது ஆராய்ச்சியாளர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கையான எலிமெண்ட்னு சொல்லலாம். இது கிரேக்க வார்த்தையான டெக்னேட்டோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் தழுவி வரப்பட்டது. பூமியில இருந்த இதோட அணுக்கள் எல்லாமே மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வெடிச்சு சிதறிருச்சு. அணு உற்பத்தியான ஆரம்ப காலத்துல தான் அதோட கழிவுகள்ல இருந்து இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னீசியம் அப்படின்ற எலமெண்ட் ரொம்பவுமே இலகுவான எலமெண்ட். இது ரொம்பவுமே ரேடியோ ஆக்டிவும் கூட. இது ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றனால இதை மெடிக்கல் யூசஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிளா மெடிக்கல் இமேஜிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெடிக்கல் யூஸுக்கு பயன்படுது. அதாவது பேஷண்ட்டோட பாடிக்குள்ள அந்த ஒரு எலமெண்ட்டை செலுத்தப்படுது. அது பாடிக்குள்ள போனக்கப்புறம் அதோட ரேடியோ ஆக்டிவை எமிட் பண்ணும். அதாவது அதோட கதிர்வீச்சை வெளியிடுது. அப்படி வெளியிடும் போது நம்ம பாடியில் உள்ள எலும்பு எல்லாமே கிளியரா தெரியுது. இப்படி கிளியரா தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவை யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னீசியம் எலமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல டிரான்சிஷன் மெட்டல்ல செகண்ட் ரோல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. இதில் மொத்தம் 43 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 43 புரோட்டான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 55 நியூட்ரான்ஸ் இருக்குது. இது எப்பயுமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதை 1937 தான் முதன்முதலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னீஷியம்னா என்ன, அதை எதற்கு பயன்படுத்தப்படுறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.